நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. சொல்லு ராஜி. அகிலா, மகேஷ் எங்கன்னு விசாரிச்சு போன் பண்ணிருந்தல்ல? மகேஷ் வந்துட்டான். மகேஷ் கிட்ட ஏதாவது கேக்கணுமா? போன் அவங்க கிட்ட குடுக்கட்டுமா? இல்ல பரவாயில்ல, நான் சும்மா தான் விசாரிச்சேன். அப்படியா? சரி, அப்ப நான் போன் வச்சிட்டுமா? ஓகே, பாய். பாய். ஆதி. ஆமா. அதா ராஜி கால் பண்ணா, மகேஷ் இப்போ வீட்டுக்கு வந்துட்டானா? அப்போ ஓடி போலையா? அண்ணா, பவானிய நேத்துல இருந்து காணோம்னு பட்டமா வந்து அழுதுட்டு போறா. அது என்னன்னு கொஞ்சம் போய் பாரு. சரிம்மா, பாக்குறேன். இவ ஒருவேளை அந்த பவானிய உழிச்சு வச்சிருப்பாளோ? சரி பார்வதி, நான் போயிட்டு வந்துடுறேன். நானும் வரேன் மாமா. சரி வா. வீட்ல இருக்கானா? இந்த பவானி மட்டும் எங்க போயிருப்பா? பவானி விஷயம் உண்மையிலேயே பார்வதிக்கு தெரியாதா, இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறாளா? அவ இந்த மாதிரி சீப்பான வேலையெல்லாம் செய்ய மாட்டா. இருந்தாலும் என்ன, தனியா புலம்பிட்டு இருக்கீங்க? எல்லாம் இந்த பவானி விஷயம்தான். மகேஷ் வீட்ல இருக்கும்போது இந்த பவானி மட்டும் எங்க போயிருப்பா? சரி, அவ எங்கயோ போய் தொலைட்டோம். உண்மையிலேயே அவ எங்க போயிருக்காங்கிற விஷயம் இந்த பார்வதிக்கு தெரியுமா இல்ல தெரியாதா? அதான் ஒரே குழப்பமா இருக்கு. ஐயோ, இதுல குழப்பமே வேணாம். பவானி விஷயம் கண்டிப்பா பார்வதிக்கு தெரியாது. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? வனஜா, பவானி எங்கேயுமே போகல. நம்ம வீட்டுக்குள்ளதான் இருக்கா. என்னது, என்ன சொல்றீங்க? பவானி நம்ம வீட்லயா? எங்க? அவ எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வர முடியும்? யாருக்குமே தெரியாம நான் தான் பவானியை கூட்டிட்டு வந்து என் ரூம்ல தங்க வச்சிருக்கேன். கங்கா, எனக்கு இன்னும் குழப்பம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீங்க சொல்றதே புரியல. பவானி எதுக்காக உங்க ரூம்ல தங்க வச்சிருக்கீங்க? சொல்றேன் கேளுங்க. என்னாச்சு? எழுந்துருமா நீ முதல்ல? எல்லாம் என்னோட மாஸ்டர் பிளான் தான். இப்ப புரியுது. பவானிய வச்சு பார்வதியை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தலான்னு பிளான் போட்டிருக்கீங்க, அதானே? எக்ஸாக்ட்லி. நல்ல பிளான் தான். ஆனா பாருங்க, இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? ஆமா கங்கா,
இப்ப பார்வதியே உங்ககிட்ட சொல்லி பவானியை கூட்டிட்டு வர சொன்னதுனாலதான் பவானி நம்பி உங்க கூட வந்து உங்க ரூம்ல இருக்கா. நாளைக்கு இந்த விஷயம் பவானிக்கு தெரிய வந்தா அவ வாய திறந்து வெளியில எதுவும் பேசாம இருப்பாளா, இல்ல அவ அப்படி பேசினதுக்கு அப்புறம் பார்வதியை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாங்களா இல்ல உங்களை அனுப்புவாங்களா, அத நல்லா யோசிச்சுக்கோங்க. அது எனக்கும் தெரியும் வனஜா. பவானி விஷயத்துல பார்வதி மேல அந்த அகிலாண்டேஸ்வரிக்கு முழு நம்பிக்கை கிடையாது. அப்படி நம்பிக்கை இருந்திருந்தா பவானி எங்கன்னு கேட்டு பார்வதி மேல ஏன் அவ்வளவு கோவப்பட்டிருக்கணும். அதனால பவானி விஷயத்துல அகிலாண்டேஸ்வரிக்கு பார்வதி மேல சந்தேகம் வர மாதிரி நீங்க பக்கத்துல இருந்து அவங்களை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பவானியை இந்த வீட்டுல வச்சு அகிலாண்டேஸ்வரி பார்த்தா மட்டும் போதும், பவானி என்ன சொன்னாலும் அதுக்கப்புறம் அகிலாண்டேஸ்வரி பார்வதியை நம்பவே மாட்டாங்க. நாம நினைச்ச மாதிரி பார்வதியை வீட்டை விட்டு விரட்டிடுவாங்க. இதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லதா இருக்கு. எப்படியோ புள்ளி வச்சாச்சு. இனி எதுக்கு வெயிட் பண்ணணும், ரோட போட்டு காரை ஓட்டிட வேண்டியதுதானே. ஓட்டுற எல்லாம் என்னோட மாஸ்டர் பிளான் தான். ஒரு வரலாம் வேண்டாம் சார், எப்படியாவது ஒரு ரெண்டு நாள் மட்டும் போலீஸ் கஸ்டடி வாங்கி கொடுங்க, அது போதும் சார். அவன் இருந்து நான் உண்மையை வரவழைக்கிறேன். ஓகே சார், நான் கோர்ட்டுக்கு வந்துறேன். ஓகே. ஏட்டையா சார், கோர்ட் ஃபைல ரெடி பண்ணுங்க. ரெடி பண்ணடா சார். வாங்க. வாங்கக்கா. ஆ ஓகே சார், நான் பாத்துக்கறேன். ஓகே. ஆ ஓகே சார், அத நான் பாத்துக்கறேன் சார். ஆ ஹாய் சார். ஆ வாங்க ஆதி சார், உட்காருங்க. சொல்லுங்க சார். இவங்க பேர் பட்டம்மா, எங்க வீட்டுல குக்கா ஒர்க் பண்றான். என்ன பிரச்சனை? இவங்க பேத்திய நேத்துல இருந்து காணும் சார். உங்க பேத்திக்கு என்ன வயசு இருக்கும்? 23 வயசு. 23 வயசா? நீங்க பேத்தின்னு சொன்னதும் நான் ஏதோ சின்ன பொண்ணு, ஸ்கூலுக்கு போற பொண்ணுன்னு நினைச்சேன். ஆமா, போன் பண்ணி பாத்தீங்களா? ஃபோன் பண்ணி பாத்துர்க்காங்க சார், ஆனா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஓகே. உங்க வீட்ல ஏதாவது பிரச்சனையா? ஏதா சண்டை கிண்ட போட்டாங்களா இல்ல நீங்க திட்டிங்களா, அதனால ஏதாவது கோச்சிட்டு போயிட்டாங்களா? அப்படி இல்ல, எதுவும் இல்லங்கய்யா. வேலைக்கு போற பொண்ணா இல்ல வீட்ல இருக்கிற பொண்ணா? வேலைக்கு போற பொண்ணு தான் சார். ஏதாவது லவ் மேட்டரா? எதுக்காக கேக்குறேன்னா, லவ்வ வீட்டுல சொன்னா ஏத்துக்க மாட்டான்னு பயந்து போய் சொல்லாம கூட எஸ்கேப் ஆயிருக்கலாம் இல்லையா? அந்த பொண்ணோட லவ் மேட்டர் வீட்ல எல்லாருக்கும் தெரியும் சார், அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு வேற யாரு மேலயாவது சந்தேகம் இருக்கா? இல்ல சார். சரி, அப்ப நீங்க காணாம போன பொண்ணோட டீடைல்ஸ் கொடுத்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுத்துட்டு போங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். ஓகே. நீங்க கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் எடுத்து கொஞ்சம் சீக்கிரமா ஆக்ஷன் எடுத்தா நல்லா இருக்கும் சார். ஆதி சார், நீங்க சொல்லிட்டீங்கல்ல சார், கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கிறேன் சார். நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுத்துட்டு போங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன் சார். ஓகே. ஏட்டையா சார், இவங்க கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கிக்கங்க. ஆ சரிங்க சார். அப்புறம் கிளம்புறோம். வாங்க சார். தேங்க்யூ சார். நான் பாத்துக்கிறேன். போலாமா? யா ஓகே. ஓகே வாங்க போ. ஒரு கம்ப்ளைண்ட் எழுதணும். ஆ உட்காருங்க. இதுல எழுதுங்க சார். இந்தாங்க.
பட்டமா கழுத்து போடுங்க. தேங்க் யூ. ஆ ஓகே சார், வாங்க போலாம். பாப்பா ருச்சி வாங்க பட்டமாக்கா வாங்க. பார்வதி, பவானிக்கு எதுவும் ஆயிருக்காதுலம்மா? கவலைப்படாதீங்க பட்டமாக்கா, பவானிக்கு எதுவும் ஆயிருக்காது. பணக்கார சவகாசம் வேண்டாம் வேண்டான்னு படிச்சு படிச்சு சொன்னேன், அவ என் பேச்சே கேக்கலையே. நான் என்னதான் சண்டை போட்டு கோச்சுக்கிட்டாலும் என்கிட்ட சொல்லாம பவானி எங்கேயும் வெளியில போக மாட்டா. போன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பார்வதி. பயப்பட வேண்டாம் பட்டம்மா, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்ல, போலீஸ் கண்டிப்பா கண்டுபிடிச்சு தருவாங்க, நீங்க தைரியமா இருங்க. மாமா, பவானி காணாம போனதுக்கு நான் தான் காரணம் தோணுது. என்ன பேசுற பார்வதி, பவானி காணாம போனதுக்கு நீ எப்படி காரணமாவ? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சுன்னு நான் இதோட விட்டுற போறது இல்ல. பவானிய கண்டுபிடிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. கவலைப்படாம தைரியமா வாங்க போலாம். வாங்க. சொன்ன முகூர்த்த நாள் உனக்கு ஓகே தானே? அது ஓகே தான். ஆனா என்ன ஆனான்னு எழுதிட்டு இருக்க? இன்னும் ரெண்டு நாள் தானே இருக்கு. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கியா? நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை ராஜி? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி சரி அகிலா, நான் தான் என் பையன் கல்யாணத்தையே உன் பொறுப்புல விட்டுட்டேனே. நீ என்ன பண்ணாலும் எனக்கு சம்மதம் தான். அப்புறம் ஒரு விஷயம், நிச்சயதார்த்தம் மண்டபத்துல இல்ல, என் வீட்லயே தான். ரொம்ப சந்தோஷம் அகிலா, என் மகனோட நிச்சயதார்த்தம் உன்னோட வீட்டுல உன்னோட தலைமையில நடக்கிறதுக்கு நானும் என் மகனும் கொடுத்து வச்சிருக்கணும் அகிலா. சரி, அப்போ நீ வந்து உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தகவல் சொல்லிடு. ஓகே, போன வச்சிருவா. ஓகே அகிலா, தேங்க்யூ. சரி பாய். என்ன சம்பந்தி நின்னுட்டு இருக்கீங்க? உட்காருங்க. ஓகே. அம்மா யார் போன்ல? யாராவது முக்கியமான ஆளா? என் ஃப்ரெண்ட் ராஜேஸ்வரி. இன்னும் ரெண்டு நாள்ல அவ பையன் மகேஷோட நிச்சயதார்த்தத்தை நம்ம வீட்லயே வச்சுக்கலான்னு நான் சொல்லியிருக்கேன். ஆஹா, என்ன சாதி, பவானிய பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்லம்மா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன்.
கொஞ்சம் சீக்கிரமா ஆக்ஷன் எடுக்க சொல்லி பிரஷர் கொடுத்து வந்திருக்கேம்மா. ஓ குட். என் பேத்தி எங்க இருக்காளோ எப்படி இருக்காளோ, எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் அவதாம்மா. அவளை எப்படியாச்சும் சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொடுத்துருங்கம்மா. அழாத பட்டம்மா, ஆதிதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கான்ல, பவானிய சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம், அவளுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. நீ தைரியமா இருப்பட்டமா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. என்கிட்ட சொல்லாம வெளியில எங்கயும் போக மாட்டாமா, போன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்குமா, அத நினைச்சாதான்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏதாவது தப்பான முடிவுக்கு போயிட்டாளா இல்ல ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்காளான்னு எதுவும் தெரியலையம்மா. கேட்டியா, அவங்க அவங்க அவங்கவுங்க வேலையை மட்டும் பாத்துருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து பட்டம்மாவுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நிக்க வேண்டியது இல்ல. இன்னொரு வீட்டு பொண்ணு, அது யார் பொறுப்பெடுத்துக்கிறது? அவங்கவுங்க எல்லா காதலுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்களா, மூக்க நுழைப்பாங்களா? இப்போ அவங்களுக்கு யார் பதில் சொல்றது? பேத்திய காணோம்னு பதறி நிக்கிறாங்க. நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ பட்டம்மா, பவானி வீட்டுக்கு வந்துருவா. சரிங்கம்மா. சரி தம்பி, நான் வரேன், நான் போயிட்டு வரேன் பார்வதி.